ஒரு அரேவில் இருக்கக்கூடிய ரேண்டம் வேல்யூஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு விதமான கலர் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கலர் கோட்ஸ் வந்து ரேண்டமாக எடுக்கணும். ஓகேங்களா, லைனாக எடுக்க தேவையில்லை, ரேண்டமாக அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரே ரேண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த அரேவை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம், ரேண்டமாக ஒரு வேல்யூ ஒரு கீயை வந்து பிக் பண்ணோம். ஓகேங்களா, இது வந்து 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி கீயில் வந்து அது உட்காந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த கீயை மட்டும் இது பிக் பண்ணி எடுத்து நமக்கு கொடுத்துரும். இந்த கீயை எடுத்துக்கிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து சி வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த கீ எடுத்து இந்த அறைக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கீயை தூக்கி அதில் போடுங்க. ஓகேங்களா, இப்போது இங்கே எக்கோ கொடுத்து உங்களால் சி வேல்யூ அப்படின்றத நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரேண்டமாக ஒரு வேல்யூ ப்ரிண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா, ஸோ அதில் இருக்கிற ரேண்டம் வேல்யூ ப்ரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி லோட் ஆகும் போதும் ஒரு சிலது வந்து கலர் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு H3 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ரேண்டம் வேல்யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி லோட் ஆகும் போதும் எனக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஸ்டைலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்து, சாரி, கலருன்ற செலக்டார் கொடுத்து அதுக்கான வேல்யூ வந்து இங்கே இருக்குது, சி வேல்யூக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதில் நான் கொண்டு போய் போடணும். இந்த சி வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த கலர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பிஹெச்பி வேல்யூ, அதனால் இந்த பிஹெச்பி வேல்யூ நீங்கள் இப்படி ப்ரிண்ட் பண்ணலாம். ஒரு க்வெஷ்சன் மார்க் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அந்த வேரியபிளை நீங்கள் இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எக்கோ போட தேவையில்லை, டேரெக்டாகவே இந்த சி வேல்யூக்குள்ளே என்ன கலர் கோடு கிடைச்சதோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த HTML கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா, ஒவ்வொரு வாட்டி மாற்றும் போதும் ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அரேயில் ரேண்டம் வேல்யூ எடுக்கிறது. ஓகேங்களா.